அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத நட்சத்திர பலன்கள். இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி ஆகும். கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவானாகும். விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி மாதம் உங்களது ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ஏழாம் இடமான சமசப்தம ஸ்தானத்தில் பலமாக இருந்து அங்கிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை பார்ப்பதும், உங்களது நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த மாதம் பயணிப்பதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இதுவரை மனரீதியாக இருந்த சில குழப்பங்கள், தேவையற்ற எதிர்மறையான சிக்கல்கள் இந்த மாதம் நீங்கும். எதிலும் புத்துணர்வுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். மனரீதியாக இருந்த இறுக்கங்கள் சற்று தளரும். எதையும் தெளிவுடன் அணுகி வெற்றி பெறக்கூடிய சாதுரியத்தனங்கள் மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். முன்கோபத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களது ஜென்மராசியை பார்ப்பதினால் அவ்வப்போது சிறு சிறு கோபங்கள் மட்டும் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால் சில முக்கிய நபர்களிடம் தேவையற்ற எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல உயர்வுகளும் நிறைவான பலன்களும் கிட்டும் என்று குறிப்பிடலாம். உங்களது குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் பலம் பொருந்தி அமர்ந்திருப்பது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள், சில எதிர்மறையான கருத்துக்கள் இந்த மாதம் நீங்கும். குடும்பத்தில் நல்ல பணப்புழக்கங்களும் உயர்வுகளும் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் தெளிவும் உற்சாகமும் மேலோங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானாதிபதியான சனி பகவான் உங்களது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும், பெரிய மனிதர்கள், அரசியல் சார்ந்த தொடர்புடைய நபர்களுடைய ஆதரவும், அனுகூலமான பார்வைகளும் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும். மனதில் இருந்த சில வேற்றுமைகள், சில நெடுநாளிய குழப்பங்கள் இந்த மாதம் தீர்வாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற கேட்டை நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை புத்தி கூர்மைக்கு சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தில் பயணிப்பதும், வாக்காதிபதி உங்களது பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இந்த மாதம் பயணிப்பதும், உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களது வாக்குஸ்தானத்தின் மேல் பலம் பொருந்தி பதிவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் மனரீதியாக இருந்த குழப்பங்கள், சில மறதி குணங்கள் நீங்கும். கல்வியில் உற்சாக மனநிலையுடன் படிக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களும் மேன்மைகளும் உண்டாகும். சில முக்கிய தேர்வு சார்ந்தவற்றில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் கல்வி கற்கின்ற கேட்டை நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பத்தாம் இடமான கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், தொழிலுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு உங்களது களத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவானுடன் சேர்ந்து பயணிப்பது நல்ல விசேஷமாகும். அதனால் தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள், சில வேற்றுமைகள் நீங்கும். தொழிலில் இணக்கமுடன் உற்சாகமாக பணிபுரியக்கூடிய நல்ல ஆற்றல்கள் மேலோங்கும். சில தேவையற்ற நபர்களால் ஏற்பட்ட தொழில் ரீதியான முட்டுக்கட்டைகள் இந்த மாதம் அகன்று தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக உண்டாகும் என்று குறிப்பிடலாம். சுயத்தொழில் வியாபாரம் சார்ந்து தொழில் செய்கின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது தொழில் ஸ்தானத்தை மூன்று பிரம்மாண்ட கிரகங்கள் ஒரு சேர பார்ப்பது நல்ல விஷயமாகும். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் உங்கள் தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதினால் சுயத்தொழில் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும், சில வராத கடன்கள் இந்த மாதம் வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் சுயத்தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் தனவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் சார்ந்த சில முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும், உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுடைய ஊக்கங்களும் உத்வேகங்களும் உங்களுக்கு சுயத்தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மைகளை உண்டாக்கும் என்று குறிப்பிடலாம். சுயத்தொழில் வியாபார ரீதியாக சிலர் வெளியூர் மற்றும் வெளிமாநிலம் சார்ந்து பயணிக்கக்கூடிய சூழல்களும், அவை ஆர்டர் சார்ந்தவற்றில் நல்ல உயர்வுகளை உங்களுக்கு தரக்கூடியவையாக அமையும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை
அரசு துறைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களது கர்மஸ்தானத்தை பலம் கொண்டு பார்ப்பது நல்ல விசேஷமாகும். அதனால் அரசு துறை ரீதியாக இருந்த சில தடங்கல்கள், போட்டியாளர்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், சில தொழில் நெருக்கடிகள் இந்த மாதம் அகன்று அரசு துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு உற்சாக மனநிலையுடன் பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், மனரீதியாக இருந்த சஞ்சலங்கள் குழப்பங்கள் இந்த மாதம் அகன்று மனதில் தளர்வுகளும் நல்ல மேன்மைகளும் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொழில் ரீதியான மனக்குழப்பங்கள், சிலரால் ஏற்பட்ட நெருக்கடிகள், பணம் சார்ந்த பற்றாக்குறைகள் இந்த மாதம் நிவர்த்தியாகி வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு நல்ல மேன்மைகளும் உயர்வுகளும் தொழில் ரீதியாக உண்டாகும். சில முக்கிய பொருள் சார்ந்த சேர்க்கைகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று குறிப்பிடலாம். உங்களது ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை களத்திரஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மறையாமல் உங்களது நான்காம் இடத்தில் வலிமை பெற்று இருப்பதும், உங்களது களத்திரஸ்தானத்திலேயே உங்களது ராசிநாதனான செவ்வாய் பகவான் பலம் பொருந்தி அமர்ந்திருப்பது நல்ல விசேஷமாகும். அதனால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள், சில சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் மறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகளும் அன்பும் மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மங்களக்காரனான செவ்வாய் பகவான் பலம் பொருந்தி இருப்பதும், உங்களது ஜென்மராசியை குரு பகவான் பலம் பொருந்தி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது நல்ல விசேஷமாகும். அதனால் இந்த மாதம் இதுவரை திருமணமாகாத சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். கேட்டை நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கின்ற தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சில தொந்தரவுகள், சில மனக்குழப்பங்கள் அகன்று குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகளும் குதூகலங்களும் மேம்படும். சுயத்தொழில் சார்ந்து பணிபுரிகின்ற பெண்களுக்கு சுயத்தொழில் ரீதியாக இந்த மாதம் நல்ல நிறைவான பலன்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று குறிப்பிடலாம். உங்களது ஐந்தாம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பொறுத்தவரை குழந்தை ஸ்தானாதிபதி குழந்தை ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியங்கள் பலப்படும். அவர்கள் கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் மேன்மைகளும் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். சில எதிர்மறையான பலன்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்றால், உங்களது நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் ஜனவரி 17 பயிற்சியாகி இருப்பதினால் உடல் ரீதியாக மட்டும் அவ்வப்போது சிறு சிறு சோர்வுகளும் சற்று சோம்பேறித்தனங்களும் மேலோங்கலாம். மந்தக்காரனான சனி பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் இனி பயணிப்பதினால் அவ்வப்போது உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் சரியான உணவு பழக்கத்தை நெறிமுறைப்படுத்துவது அவசியமாகும். சில தேவையற்ற சஞ்சலங்களை மனதில் போட்டு குழப்பாமல் அவற்றை கடந்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உடல் ரீதியாக இருந்த சோர்வுகள், சில மனக்குழப்பங்கள் அகலும். அதே போல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது, பிறருடைய பணத்திற்கு முன்னிற்பது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் செயல்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். அதே போல புதிய வீடு கட்ட வேண்டும், பழைய வீட்டை புனரமைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறந்த அனுகூலமான பலன்களை தரக்கூடியவையாக அமையும். அதனால் வீடு சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல உயர்வுகளும் மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம். உடல் ரீதியாக மட்டும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதில் மட்டும் நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த மாதம் தொழில் ரீதியாக மேன்மைகளும் பொருளாதார ரீதியாக ஏற்றமான சூழல்களும் நிலவக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வீட்டருகிலுள்ள விநாயகப் பெருமான் கோவிலுக்கு திங்கட்கிழமை என்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நல்ல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறுவது உறுதி என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.